கோஸ்மோஸ்7 நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஹீலர் ரோகிணி ஃப்ரம் கோயம்புத்தூர். நம்மளுடைய சேனலில் முதன்முறையாக பார்க்குற நபராக இருந்தால் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நல்ல விஷயங்கள் நாலு பேருக்கு செல்லும் பொழுது கான்ஷியஸ்னஸ் லெவல் உயரும். அதன் மூலியமாக இந்த உலகத்தில் அமைதியையும் சமாதானத்தையும் நம்ம நிலைநாட்ட முடியும். ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் கான்ஷியஸ்னஸ் இஸ் பவர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் எனர்ஜி மொடாலிட்டிஸ். எனர்ஜி மொடாலிட்டிஸ் அப்படின்னு சொன்னனாக்க ரேக்கி, ப்ரானிக் ஹீலிங், பேட்ச் ஃப்ளவர் தெரப்பி, பெண்டுலம் டவுசிங், இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். சவுண்ட் தெரப்பி, கலர் தெரப்பி, இப்படி ஏகப்பட்ட எனர்ஜி மொடாலிட்டிஸ் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான ப்ரொசீஜர்ஸ், மெத்தடாலஜிஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இது எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஒரு எனர்ஜி மொடாலிட்டி இருக்குது அப்படின்னா, அதை வெறுமனே நீங்கள் வந்து அந்த பிக்சரை வந்து ஒரு பிரிண்ட் எடுத்து உங்களுடைய அறையில் பேஸ்ட் பண்ணி அதை பார்த்தாலே கூட போதும் அப்படின்ற அளவுக்கு ஒரு மொடாலிட்டி இருக்குது அப்படின்னா, அதுதான் வந்து ஜிபு. ஜிபு அப்படின்றது வந்து ஏன்ஷியன்ட் ஏஞ்சலிக் லாங்குவேஜ். ஸோ தேவதைகள் இந்த உலகத்துக்கு மனித குலம் உய்வதற்காக கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். தேவதைகள் இந்த உலகத்துக்கு சில விஷயங்களை கொடுக்கணும் அப்படின்னா, இந்த பூ உலகுக்கு உட்பட்ட விதிகளுக்குள்ளே தான் அவங்க கொடுக்க முடியும். ஸோ இந்த 3D வேர்ல்டுக்குள்ளே அவங்க கொடுக்கணும் அப்படின்னா, இந்த 3D வேர்ல்டுக்குள்ளே இருக்க ஒரு நபரை சேனலாக பயன்படுத்தி தான் அந்த விஷயங்களை மனித குலத்துக்கு கொடுக்க முடியும். அப்படி அவங்க தேர்ந்தெடுத்த ஒரு நபர் தான் டெபி. டெபி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். ஸோ இந்த டெபி அவர்கள் மூலியமாக இந்த ஜிபு குறியீடுகள் தேவதைகளாலேயே இந்த மனித குலத்திற்காக கொடுக்கப்பட்ட ஒரு மொழி. டெபி அவர்களுக்கு எப்படி இந்த குறியீடுகள் வந்து கிடைத்தது அப்படின்னா, டெபி அவர்கள் வந்து லாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மையார்கிட்ட வந்து ரைக்கி எனர்ஜி வந்து ட்ரீட்மெண்ட்டாக வாங்கிட்டுருக்காங்க. அப்படி எனர்ஜி ட்ரீட்மெண்ட்ஸ் வாங்கும் பொழுது அவங்களுடைய எனர்ஜி வைப்ரேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அவங்களால வந்து வேறு டைமென்ஷனல் பீயிங்ஸோட கனெக்ட் ஆக முடிஞ்சிருக்கு. அப்படி கனெக்ட் ஆகும்போது கிடைத்த வரப்பிரசாதம் தான் ஜிபு. ஸோ அந்த ஏஞ்சலிக் ரிலைம்லேருந்து ஒரு ஏஞ்சல் வந்து டெபி அவர்கள்ட்ட கனெக்ட் ஆகிட்டு, இப்படி ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அதுக்கு பேர் ஜிபு, இதை நீ தான் வந்து மெசஞ்சராக இருந்து இந்த மனித குலத்துக்கு கொடுக்கணும், இதை வந்து நீ அவர்களுக்கு சில்வர் ஜுவல்லரியாக வந்து ரெடி பண்ணி கொடு, இது நிறைய விஷயங்களை வந்து மனிதர்களுக்கு ரிசால்வ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு புரிய வச்சாங்க. ஸோ அன்னையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அதை ஜுவல்லரியாக மேக் பண்ணி, ஒர்க் ஷாப்ஸாக கண்டக்ட் பண்ணி, நிறைய விஷயங்கள் இது சார்ந்து க்ரியேட்டிவாக அவங்க செய்து கொண்டே இருக்காங்க. உலக அளவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஈஸி டு யூஸ் மொடாலிட்டி, எனர்ஜி மொடாலிட்டி தான் ஜிபு. சரி, இதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இதில் குறியீடுகள் 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 மட்டுமே. ஸோ 88 வகையான குறியீடுகள் இருக்கு. ஒவ்வொரு குறியீடும் வந்து ஒவ்வொரு பயன்களை வந்து கொண்டதாக இருக்கு. ஸோ இந்த ஜிபு சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி என்னென்ன பண்ண முடியும்? உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹிடன் பவர்ஸை வெளியில் கொண்டு வர முடியும். உங்களுடைய சோல் கனெக்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் பெற முடியும். உங்களுடைய உடலை, மனதை, ஆன்மாவை ஹீல் பண்ண முடியும். உங்களுடைய கர்மாவை பேலன்ஸ் பண்ண முடியும். உங்களுக்கு தேவையான செல்வ வளத்தை நீங்கள் ஈர்க்க முடியும். உடல் நலத்தை பேண முடியும். இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஜிபுவினுடைய பயன்பாடுகள் அப்படின்னா, இன்றைக்கி மனிதனுக்கு எதெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே கொடுக்குற அளவுக்கு அதில் ஏகப்பட்ட குறியீடுகள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு குறியீட்டுக்குமே வந்து அதற்கு உண்டான வண்ணம், கலர், அதற்கு உண்டான ஜெம்ஸ்டோன்,
உபரத்தினம் அதற்கு உண்டான ஃபிசிக்கல் பாடி, அதாவது உடலினுடைய பகுதி, இது எல்லாமே வந்து இருக்கு. இந்த குறியீடுகளை எப்படியெல்லாம் பயன்படுத்துறது, நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வசிக்கக்கூடிய அறையில் செவத்தில் ஒட்டலாம், உங்களுடைய விரல்களை வச்சு காற்றில் வரையலாம், உங்களுடைய மனக்கண்களாலேயே அதை நீங்கள் வரையலாம், உங்களுக்கு தேவை என்னவோ அதை ஒரு பேப்பரில் ஸ்லிப்பில் எழுதி அந்த ஸ்லிப் மேலே இந்த குறியீடுகளை நீங்கள் வரையலாம். இந்த குறியீடுகள் பதிந்த அந்த படங்களை தலகாணி கடையில் வச்சு தூங்கலாம். இப்படி நிறையா 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 உங்களுக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அப்படியெல்லாம் பயன்படுத்தலாம். இதுக்குன்னு எந்த ஒரு ஸ்ட்ரிக்டான வரைமுறைகளும் கிடையவே கிடையாது. இதுக்கு நீங்கள் பிரத்யேகமாக அட்யூன்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய தீட்சை வாங்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இதுக்கு நீங்கள் ஹீலராக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. இதை நீங்கள் கற்றுக்கிட்டு செய்ய ஆரம்பித்தாலே ஹீலர் ஆகிடுவீங்க. அந்தளவுக்கு இந்த ஜிபு குறியீடு அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் எளிமையாக இருந்தாலும் பவர்ஃபுல்லான டூல். ஏன்னா இது நாளுக்கு நாள் நிறைய விஷயங்களை வந்து நமக்கு கொடுக்குது. நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இந்த ஜிபுவால் வந்து கிடைச்சிருக்கு. இப்பேற்பட்ட அருமையான ஜிபு வகுப்பை வந்து கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வமாக இருந்தால் COSMOSS7 கிளாஸஸில் வந்து கலந்துக்கோங்க. இதை பற்றி இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன்.